அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க காட்சிகளானது ஏழு மலையானுக்கு, அதாவது பெருமாளுக்கு தீப ஆராதனைகள் காட்டும் போது எடுக்கப்பட்ட ஒரு அரிய வகை அற்புதமான காட்சிகளை தான் நம்ம இப்போ இந்த வீடியோ பதிவின் மூலமா பார்த்துட்ருக்கோம். மேலும் நீங்களும் இந்த காட்சி பதிவுகளை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தாவது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த பெருமாளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த பெருமாள் நிச்சயமாக நடத்தி காட்டும். என்ன பதிவுகள் தெரியாத பல ரகசியங்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது திருப்பதியில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழுமலையான் கோவில்ல நிறைய விதமான மாற்றங்களும் நிறைய விதமான மர்மங்களும் ஒளிந்திருக்கு. அந்த விஷயங்கள்ல என்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க. மேலும் நீங்க வந்து திருப்பதி கோவிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சோ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே சிறந்த முறையில தொலைபேசி மூலியமாகவே சிறப்பான பரிகார பலன்கள் சொல்லப்படுதுங்க. அதுவும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்குமே வெறும் மூன்றே நாட்களில் தீர்வும் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். மேலும் நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் இவங்களை தொடர்பு கொண்டு அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே உடனடியாக தீர்வும் பெற்றிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்துடைய கான்டாக்ட் நம்பருக்கு சும்மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கம்பீரமான திருமலை மலைக்குள் மத்தியில் அமைந்துள்ளது தான் திருமலை கோவில். உலகில் மிக போற்றப்படும் யாத்திரை தலங்களில் ஒன்றாக சொல்லப்படுது. மேலும் விஷ்ணுவின் அவதாரமான வெங்கடேச பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது தான் இந்த ஆலயம். ஒவ்வொரு ஆண்டுமே மில்லியன் கணக்கான பக்தர்களை ஈர்க்கப்படுது. ஆனாலுமே யாத்திரைகளின் கூட்டத்திற்கு அப்பால் மர்மத்தின் முகடு இருக்குது. அதாவது திருமலை வெங்கடேசவரின் கோவிலில் 10 ரகசிய மற்றும் உண்மைகள் இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னாதாங்க உங்களுக்கு அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. திருமலை கோவிலின் தோற்றம் பற்றி புராண கதைகள் ஏராளமாக இருக்கு. விஷ்ணு வெங்கடேஸ்வராக அவதாரம் எடுத்து அரசு மன்னன் வாயுவை தோற்கடித்த பிறகு இந்த இடத்தில் வசிப்பதற்கு எப்படி தேர்ந்தெடுத்தார் என்பதை ஒரு பிரபலமான கதையும் விரிவாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றொரு புராண கதை ஒரு காலத்தில் இங்கு நின்று வான மனிதர்களை கடவுள்களையும் கவர்ந்து ஒரு ஆசையை வழங்கும் மர்மம் பற்றி பேசுது. திருமலா என்ற பெயரே புனித மலைகள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய ஒரு கடவுளாக இருந்துட்டு வராரு. இவர் கலியுகத்திலும் தன்னை நம்பி பக்தர்கள் வாழ்விலும் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஏற்படுத்தக்கூடியவராக இருந்துட்டு வராரு. மேலும் திருப்பதி சென்று வருபவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறது பலரும் கண்கூடாக கண்டறிந்து பார்த்த ஒரு விஷயமாக தான் இன்றளவும் நிகழ்ந்து வருதுங்க. திருப்பதி கோவிலை பற்றியும் திருமலை பற்றியும் மூலவர் ஏழுமலையான் சிலை பற்றியும் வெளியில் வராத பல அபூர்வமான விஷயங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலுமே மாற்ற முடியாத உண்மையாக மட்டுமே அவை இருந்து வருது. ஏழுமலையானை தரிசிக்க லட்சக்கணக்கில் ஆண்டு அத்தனை நாட்களிலுமே பக்தர்கள் குவிவதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுதுங்க. உலகிலேயே பணக்கார கடவுளாகவும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லும் கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் தான் திருமலை திருப்பதி ஏழுமலையான். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும், கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் என பெருமாளின் மகிமை பற்றி பலருக்கும் தெரியும். பலரும் இதை வாழ்வில் உணர்ந்தும் இருப்பாங்க. ஆனாலுமே திருப்பதி கோவில் பற்றி மட்டுமல்ல ஏழுமலையானையும் பற்றியும் பல வெளிவராத ஆச்சரியப்படுத்தும் தகவல்கள் இருக்குங்க. அதாவது ஏழுமலையானின் மகிமைகள் மட்டுமல்ல அவரின் கோவில் பற்றிய தகவல்களும் நிச்சயமாக அனைவருக்கும் ஆச்சரியத்தை தரக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடும். மனித சக்திக்கும் மனிதர்களின் அறிவுக்கும் அப்பாற்பட்டது தான் தெய்வ சக்தி என்று சொல்லுவாங்க.
அப்படிப்பட்ட ஏழுமலையான் குடியிருக்கும் கருவறையில் மறைந்துள்ள பலரும் அறியாத அதிசய தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள், வெண்ணெய், பால், தயிர், துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்து ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் திருப்பதி அருகில் உள்ள இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்பட்டதாக பார்க்கப்படுது. மிக சிறிய இந்த கிராமத்தை இதுவரை யாருமே பார்த்தது கிடையாது. அந்நியர்களுக்கு அனுமதியும் கிடையாது. அந்த கிராமத்தில் இருப்பவங்களை தவிர வேறு வெளியாட்கள் யாருமே அங்கு சென்றதும் கிடையாதான். மேலும் இந்த கிராமம் பற்றிய விவரம் கூட யாருக்கும் சரியா தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் கருவறையில் இருக்கும் ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சி அளிப்பது அனைவருக்குமே தெரியும். ஆனாலுமே இவர் இருப்பது கருவறையின் மைய பகுதியில் கிடையாதான். கருவறையின் வலது புறம் உள்ள ஓரத்துல தான் பெருமாள் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பெருமாளின் தலைமுடி மிக மென்மையாக நீண்டதாக மட்டுமல்லாமல் அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு முறை ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போது கந்தர்வ இளவரசியான நீலதேவி தனது முடியில ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டு போடும்படி பெருமாளிடம் வேண்டிக் கொண்டாள். அவளது அன்பை கண்டு மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டாள் பெருமாள். அன்று முதல் திருமாளுக்கு வரும் பக்தர்களுக்கு தங்களின் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று அந்த வேண்டுதல் நிறைவேறிவிட்டால் பிறகு மொட்டை போடும் பழக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பெருமாளின் விக்ரத்திற்கு அருகில் காது வைத்து கேட்டால் ஓயாத அலை சத்தம் கேட்குமாம். இதை நம்ப முடியாததாக இருந்தாலுமே உண்மை இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே தான் இருக்கும். இது யார் எப்பொழுது ஏற்றி வைத்தார்கள் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை சம்பவமாக இருந்துட்டு வருது. ஆனாலுமே பல காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்குது. இனியும் எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பல வருடங்களுக்கு முன் அதாவது 19ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்ட மன்னன் ஒருவர் கொடூர குற்றம் புரிந்த 12 பேருக்கு மரண தண்டனை விதித்தார். அந்த 12 பேரும் மன்னரின் உத்தரவின் பெயரில் தூக்கில் தொங்கிவிடப்பட்டாங்க. அவர்கள் இறந்த பிறகு அந்த குற்றவாளிகளின் உடல்கள் வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் சுவற்றில் தொங்க விடப்பட்டது. அந்த சமயத்தில் பெருமாள் நேரிலேயே தோன்றி அந்த மன்னனுக்கு காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும். இதை உலர வைப்பதற்கு புரோகிதர்கள் பல வழிகளிலும் முயற்சி செய்து அதை உலர வைக்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. மேலும் திருப்பதி கோவிலின் விதியின்படி காளை பூஜையின் போது புதிய மாலைகள் சாற்றும் போது ஏற்கனவே போடப்பட்டுள்ள மாலைகள் கர்ப்ப கிரகத்திற்கு வெளியில எடுத்து வரக்கூடாது. இதனால சுவாமிக்கு அணிவிக்கப்படும் மாலைகளை ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீரோடையில சேர்த்து விடுவாங்களாம். இந்த மாலைகள் திருப்பதியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வேர்பேடு என்ற இடத்தில் தேங்கி நிற்பதை காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் ஏழுமலையானின் சிலையின் மீது எப்போதுமே பச்சை கற்பூரம் பூசப்படுது. ஆனால் பச்சை கற்பூரத்தை எந்த கல்லில் மீது பூசினாலுமே அது அந்த பொருளின் மீது விரிசலை ஏற்படுத்தும் தன்மை உடையதா அறிவியல் ரீதியாக சொல்லப்படுறாங்க. ஆனால் ஏழுமலையானின் சிலையில் இதுவரை பச்சை கற்பூரம் சாற்றியதற்கான அடையாளம் கூட ஏற்பட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதே ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையிலையும் அமைய பெற்றிருக்கு. பச்சை கற்பூரத்தில் உள்ள வேதிப்பொருட்களுக்கு எதிராக ஏழுமலையானின் திருமேனி தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி வருது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் ஏழுமலையானின் சிலை கல்லால் ஆனது என்றாலுமே இது உயிரோடு உள்ளது என்பதை நம்ப முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் பெருமாளின் உடல் எப்பொழுதுமே 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையை தக்க வைத்து கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் திருமலை 3000 அடி உயரத்தில் அமைந்திருப்பதால் மலை முழுவதுமே குளிர்ச்சி நிலவக்கூடும். இதனால் ஏழுமலையானின் உடல் மட்டும் 110 டிகிரி வெப்பநிலையில் சூடாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஒவ்வொரு நாளும் காலையில் அபிஷேகம் முடிந்த பிறகு ஏழுமலையானின் திருமேனியின் மீது வேர்வை துளிகள் காணப்படுமா. இவை புரோகிதர்களால் பட்டு துணி கொண்டு துடைத்தெடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வியாழக்கிழமை நாட்களில் அபிஷேகத்திற்கு புரோகிதர்கள் ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்பட்டுள்ள நகைகளை அகற்றினால் அது மிகவும் உஷ்ணத்தோடு காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் திருப்பதி கோவிலில் மறைந்திருக்கக்கூடிய மர்மமான விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தாங்க அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழுமலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு
அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழு மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ஏழு மலையானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.